அப்ராதாக பார்க்கக்கூடிய எண் ஒன்றாமேன். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்து தரும். வெளிவட்டாரத்தில் மேலதிகாரிகளுடன் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பயணங்கள் சமயத்தில் வண்டிகள் சரியாக இருக்கிறதா, வண்டியுடைய மற்ற விஷயங்கள் சரியாக இருக்கிறதா, பெட்ரோல் சரியாக இருக்கிறதா, டீசல் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு செல்வது நன்மை தரும். ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சல்கள் காணப்படக்கூடிய நாள், எனவே பொறுமையை கையாள்வது ஒன்றாம் எண்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்ப விஷயத்தில் கூட சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கண்டிப்பாக பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தை ஒரு முறை அவர்களுக்கு தெரியாமல் நாம் கவனிப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ரெண்டாம் எண்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், எடுத்தக்காரி ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று மொத்தமாக நன்மைகள் அனுகூலத்தை தரும். எதிரிகள் விஷயத்தில் அந்த படபடப்பு இன்று குறைவதற்கோ, ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதற்கோ, வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்கு கணிந்து வரக்கூடிய காலகட்டம். மூன்றாம் எண்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தாய் வழி வருவு, தந்தை வழி வருவுடன் வாக்குவாதம் வேண்டாம். பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது வெறுப்பது போன்ற விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். தொட்டது துவங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தொழில பெரியவர்களுடன் மனம் நோகக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். அவர்கள் உங்களுடைய பெரியவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் இன்று மிக முக்கியம். நான்காம் எண்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீகத்தில் சொத்துக்கள் பற்றி விஷயத்தை பிறகு பேசி தீர்த்து கொள்ளலும். தொலைதூரத்தில் பெற்றோர் பெரியோரை பிரிந்து இருக்கக்கூடிய நான்காம் எண்காரர்கள் வீடியோ காலிலோ ஃபோன் காலிலோ பெற்றோர் பெரியோருடன் ஆறுதலாக சொல்வது நன்மை தரும். பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றம் கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வருவதற்கு உண்டான உத்தரவாதம், சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஐந்தாம் எண்காரர்களுக்கு சிறு சிறு வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். தாய் வழி உறவு, இரத்த பந்த உறவுகளுடன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுபகாரியத்திற்கு உண்டான அனுகூலமான செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். துணை அல்லது துணைவியாருடன் மனவிட்டு பேசி உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுங்கள். உத்தியோக நிமித்தமாக நல்ல செய்திகள் காணப்படுவது, படிப்பு நிமித்தமாக நல்ல செய்திகள் காணப்படுவது மனதிற்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஆறாம் எண்காரர்கள். மிகப்பெரிய யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். பதட்டங்கள் குறையக்கூடிய காலகட்டம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுகிறது. துணை அல்லது துணைவியாருக்கும் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்களும் அனுகூலங்களும் சாதகமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுப விரயங்களுக்கு உண்டான அனுகூலமான காலகட்டமாக இன்றைய நாள் காணப்படுவது மிகப்பெரிய விசேஷம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் அனுகூலமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஏழாம் எண்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். அதே சமயம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது கவனம். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நாள். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இடைஞ்சல்கள் தீர்வதற்குண்டான உத்தரவாதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை ஏழாம் எண்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்வது சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் எட்டாம் எண்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். கிரெடிட் கார்டுகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாள்.
துணையல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற வித்தைகள் எல்லாம் சாதாரணமாக சந்தோஷமாக இதுவும் கடந்து போகும். ப்ரொஃபஷனில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஊருக்கு செல்வது, ஊருக்கு போயிட்டு வருவதெல்லாம் எடுத்துக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 9வது எண்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மையும் அனுகூலமும் காணப்படும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்துக்கு சிறிது முக்கியத்துவம் கொடுப்பதும், அவர்களுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று டாக்டரை தள்ளி போடாமல் டக்கென்று பார்த்துக்கொள்வது நன்மை தரும். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக 9வது எண்காரர்களுக்கு அருமையான நாளாக காணப்படுவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிய முதலீடுகள் குடும்பத்தில் பெரிய கவலையை தீர்க்கும், சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படும். மருத்துவருடைய ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை. Thank you.